எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தமிழா. ஸோ ஆப்பிள் வந்து நம்மளுக்கு போன வருஷம் மார்ச்சில் வந்து ஐபேட் ஏர் ஃபைவ் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஐபேட் வித் எம் சீரிஸ் சிப்செட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 மாதம் முன்னாடி என்னோட ஐபேட் 9th generation வந்து வித்துட்டு இந்த ஐபேட் ஏர் ஃபைவ்க்கு வந்து நான் வந்து அப்கிரேட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஐபேட் ஏர் ஃபைவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி கூட அப்படின்னு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல ப்ரோஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐபேடில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அந்த M1 சிப் தாங்க. ஆமாங்க, இதில் வந்து நமக்கு 8 core CPU இருக்குது, அதே சமயத்தில் 8 core GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதே சிப்செட் தான் ஆப்பிள் வந்து நமக்கு ஐமேக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக் புக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எம் சீரிஸ் சிப்செட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் இப்போ கரண்ட்டாக டேப்லெட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட்னா கூட அது M1 சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி M2 கூட நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ எம் சீரிஸ் சிப்செட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் தாங்க. ஸோ நான் வந்து இந்த சிப்செட்டை வந்து ஃபுல்லாக வந்து 4K எடிட்டிங்க யூஸ் பண்ணேன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணேன், லைட் ரூமில் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் கேமிங்க்கு வந்து யூஸ் பண்ணேன். எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இந்த சிப்செட் வந்து நம்மளுக்கு கில்லி மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் உங்களால் புஷ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வந்து புஷ் பண்ணி பார்க்கலாம். சிப்செட் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த M1 சிப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ M1 சிப்காகவே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து ஆப்பிள் வந்து நமக்கு ஐபேடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் ஓஎஸ் 17. ஸோ M1 சிப் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐபேடில் போட்டதுக்கப்புறம் எல்லாரும் வெச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் ஆப்பிள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நமக்கு குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ஐபேட் ஓஎஸ் 16 தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து ஐபேட் ஓஎஸ் 17 வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துனேன். ஸோ அதுக்கு டெடிக்கேட்டாக வீடியோ கூட போட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம்னு எனக்கு காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ ஐபேட் ஓஎஸ் 17 பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆப்பிள் வந்து அந்த M1 சீரிஸ்க்கு கொஞ்சம் தீனி வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த ஸ்டேஜ் மேனேஜர் வந்து போன வருஷம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் மேனேஜரில் வந்து நமக்கு ஃபுல்லாக ரீசைசபிள் விண்டோஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் மேனேஜரில் நீங்கள் வந்து கீபோர்டும் அதுக்கப்புறம் வந்து மவுஸும் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து ஒரு சி டைப் மூலமா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளேஜ் மேக்காகவே உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசைசபிள் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரைட் பார்ட்டில் வந்து ஆப்பிள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஐபேட் ஓஎஸ் வந்து நார்மலாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளூயிடான ரொம்ப ஒரு சூப்பரான ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டை விட ரொம்ப ரொம்ப மைல்ஸ் அஹெட் வந்து ஐபேட் ஓஎஸ் வந்து இருக்கும். ஸோ ஐபேட் ஓஎஸ் 17 வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேப்லெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட். ஸோ ஐபேடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறையா சூப்பரான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் ஃபோட்டோ எடுத்ததுனால எனக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் ஃபோட்டோஷாப். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டில் வந்து டேபுக்கு வந்து நமக்கு கிடையவே கிடையாது, ஆனால் ஐபேடில் வந்து நமக்கு ஃபோட்டோஷாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் லைட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு வந்து எப்போவுமே வந்து இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே இருந்த ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்கு, லூமா ஃபியூஷன் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. ஆனால் ஆப்பிளோட நேட்டிவா ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறை வந்து எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அந்த குறையும் நம்மளுக்கு வந்து தீத்திட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஃபைனல் கட் ப்ரோ வந்து நம்மளுக்கு லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக் ப்ரோ எக்ஸோ நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ அதுக்கப்புறம் லாஜிக் ப்ரோ எல்லாமே வந்து நீங்கள் ஐபேட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் சீரிஸ் சிப்செட் இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ எம் சீரிஸ் சிப்செட்லேயே நம்மளுக்கு வந்து சீப்பஸ்டான ஐபேட்னா இந்த ஐபேட் ஏர் ஃபைவ் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து நான் 4K வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் வந்து ரா ஃபோட்டோஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ என்னால் வந்து குறைய சொல்ல முடியல. ஸோ கண்டிப்பாக ஆப்பிள் வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேற என்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஐபேடில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB-C. ஆமாங்க, இதில் வந்து நமக்கு தண்டர் போல்ட் வந்து கொடுக்கல, ஆனால் USB-C 3.1 செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபேட் ஏர் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 GBPS மட்டும்தான் ஸ்பீட் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அப்படியே ரெட்டி பந்தாக்கியிருக்காங்க, 10 GBPS வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பீட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீட் வந்து நான் இந்த சாம்சங்கோட T7 SSD வந்து யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு 9th generation வந்து லைட்னிங் போட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க.
ஸோ அதுலேருந்து இந்த அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய அப்கிரேடாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ மெயினான விஷயம் நான் அப்கிரேட் பண்ணதுக்கே ஒன்று வந்து அந்த எம் சீரிஸ் சிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி டைப் சி வேணும்னு சொல்லி அப்கிரேட் பண்ணேன். நான் வந்து கண்டிப்பாக செம ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் வந்து நம்மளுக்கு செம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து ஆப்பிளுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே. ஆமாங்க, டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு செம்ம கார்ஜியஸான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 6.9 inch 2K டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரூ டோனும் நமக்கு வந்து பக்காவாக வந்து வேலை செய்யுது. அது இல்லாமல் டிஸ்பிளேயில் வந்து நமக்கு HDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு ஃபேர்லி பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து வெளியில் சன்லைட்லேயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெருசாக நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக வந்து தெரியல. வீட்லேயும் நான் வந்து கண்டென்ட் கன்சப்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து தாறு மாறு செம்ம அட்டகாசமாக வந்து ஆப்பிள் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கார்ஜியஸான ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஆப்பிள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 4 ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்பீக்கர் கிரில் கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் பார்த்து ஏமாறக்கூடாது, ஏன்னா 2 ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அந்த 2 ஸ்பீக்கரையும் நச்சுன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி 4 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அந்த 4 ஸ்பீக்கர் வந்து ஆப்பிள் வந்து ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 2 ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து வேலை செய்யுது, நல்லா லவுடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லவுடாக இருந்தாலும் சூப்பர் கிளியராக டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பீக்கரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஐபேடில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் வந்து என்னெல்லாம் கான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சஸ் மைசோன் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம் மூவிஸில் வந்து புக் பண்ணும்போது பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் வந்து எவ்ரி மந்த் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு 1 ஃப்ரீயாக தராங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட் வந்து 4 ஒரு மாதத்தில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 4 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் நீங்கள் நமக்கு வந்து 200 நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து லிங்க் இருக்குது, ஒரு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கான், எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாகப்பட்ட ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 64 GB வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 256 GB வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 256 GB வெர்ஷன் தான் வந்து வச்சிருக்கேன். ஆனால் 64 GB வெர்ஷன் அப்படின்றது என்னால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஐபேடோட 64 GB வெர்ஷன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 50,000 54,000 ருபீஸ் வந்து விற்கிறாங்க. 50,000 இல்லாட்டி 54,000 பே பண்ணும்போது அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 128 GB வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். 64 GB வந்து எந்த மூலைக்கும் நமக்கு வந்து பத்தாது. நார்மலான ஒரு ஐபேட் யூஸராக இருந்தால் ஐபேட் 9th ஜென்ரேஷனில் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணாமல் இருந்தால் வெறும் ஃபோட்டோ எடிட்டிங்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது கண்டென்ட் கன்செப்ஷன் வந்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பத்திட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபைனல் கட்டில் வந்து நான் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபைனல் கட்டில் வீடியோலாம் எடிட் பண்ணும்போது ஆப்பிள் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து SSDலேருந்து நம்மளால் ஃபைனல் கட்டில் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ மீடியா தேவையோ அந்த மீடியா எல்லாமே உங்களுக்கு வந்து ஐபேடில் காப்பி பண்ணி ஐபேடில் தான் நம்மளுக்கு வந்து எடிட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக 100 GB இல்லாட்டி ஒரு 120 GB வந்து ஃபைல்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 64 GB வந்து நமக்கு சுத்தமாக வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ ஆப்பிள் வந்து மினிமமாக 128 GB அது அடுத்த ஏர்லையாவது கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை 128 வந்து கொடுக்காதீங்க, எதாவது 64 கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 128 ஆப்ஷன் வந்து கொடுங்க, அப்புறம் 256 கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து 64 GB 256 GB ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். 64 GB வந்து நம்மளுக்கு ஒரு 54,000 வாங்க முடிஞ்சால் உங்களுக்கு வந்து 70,000 கிட்ட நீங்கள் வச்சாதான் 256 GB வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து 16,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 64 GB பத்துமான்னு பார்த்துக்கோங்க. உங்களால் வந்து நான் சொன்னபடி எக்ஸ்ட்ராவாக வந்து போட முடியும். ஆனால் FCPலலாம் உங்களால் வந்து அந்த SSD யூஸ் பண்ணி உங்களால் எடிட் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் தான் காப்பி பண்ணி ஆகணும். ஒருவேளை 64 GB வந்து உங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா 256 GB வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக செமையாக இருக்குது, செம ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்டே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த 90Hz வேணும் இல்லை 120Hz வேணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஆகிடுவீங்க. அது வந்து ஆப்பிள் வந்து ப்ரோ ஐபேட்ஸில் மட்டும்தான் அந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து அந்த எதுவுமே இல்லை, நமக்கு வந்து வெறும் 60Hz மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஷாமி பேட் ஒன் ப்ளஸ் பேட்லலாம் நமக்கு வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீப்பர் ஐபேட் சீப்பர் டேப்லெட்ஸ்லேயே. ஆனால் ஆப்பிள் வந்து இன்னும் அந்த ப்ரோமோஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம் ஏர் 6லேயே அதை அவங்க வந்து நம்மளுக்கு இதை இன்க்ளூட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து இது பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து இது டீல் பிரேக்கராக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரோ சீரீஸ் தான் வாங்கி ஆகணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் ஐடி. ஸோ டச் ஐடி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஜென்ரேஷனில் வந்து எனக்கு டச் ஐடி வந்து இங்கே இருந்துச்சு, ஹோம் பட்டன் மேலே வந்து இருந்துச்சு. அதே சமயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ரோ ஐபேட்ஸ் வந்துருக்கு, நான் ப்ரோ ஐபேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் டைமும் எனக்கு வந்து கரெக்டாக வேலை செய் ஐ மீன் நான் அந்த ஃபேஸ் அண்ட் லாக்கும் எனக்கு வந்து கரெக்டாக வேலை செஞ்சுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட 9th ஜென்ரேஷனில் வந்து எனக்கு டச் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. ஆனால் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஐடி வந்து நம்மளுக்கு இங்கே பவர் பட்டன் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஐடி வேலை செய்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டச் ஐடி வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதே சமயத்தில் டச் ஐடி வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் 10 times வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம்னா ஒரு 8 times 9 times கூட கரெக்டாக அன்லாக் ஆகுது. அந்த ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து அன்லாக் வந்து ஆக மாட்டேங்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து கேஸ் போட்டாலும் கேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த டச் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஸ்லைட்டாக ஒரு கோணம் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக். ஆமாங்க, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் வந்து இல்லை. ஸோ எனக்கு வந்து 9th generationல் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருந்துச்சு. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா அந்த வயர்டு ஆடியோ வந்து கேட்பேன். ஸோ என்னால் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து கேட்கலாம் முடிஞ்சுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து வயர்டு ஆடியோ வந்து யூஸ் பண்ணணும்னா இதில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எதர் அந்த கன்வெர்டர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வயர்லெஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஆப்பிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு வந்து பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐபேட் வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து சார்ஜிங் வந்து எடுக்கும். ஸோ 2 hours நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஐபேட் வந்து சார்ஜ் போட்டு தான் ஆகணும். ஸோ ஆப்பிள் வந்து எப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு மூவ் ஆகுங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ சார்ஜிங் மட்டும் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி வந்து தெரிஞ்சது. ஸோ நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது சார்ஜ் போட்டு தூங்கிடுவேன். ஸோ காலையில் எழுந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் வந்து இது வந்து ஒரு மிக்ஸ்டான பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்ட விஷயமும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டரி லைஃப் வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போதுலாம் ஃபுல் பிரைட்னஸில் வச்சு தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 hoursலேருந்து 3 hours இல்லை ஒரு 4 hoursலேருந்து ஒரு 5 hours அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து வந்துட்டுருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஜிபியூ அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டாஸ்க் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து செம்மையாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அது பண்ணாமல் நான் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீடியோ எடிட்டிங் பண்ணல, நார்மலாக நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌசிங்க்கு யூஸ் பண்ணுறேன், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன், கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னும் போது 6 hoursலேருந்து நம்மளுக்கு வந்து சில டைம் 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கூட எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் ஆப்பிள் வந்து நமக்கு 10 hours வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் 8 hours வந்து கிடைக்குது. ஸோ லைட் யூஸர் இருந்தால் ஒரு 8 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எதிர்பார்க்கலாம். என்ன மாதிரி நீங்கள் வந்து அடிச்சு தள்ளுவீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 to 5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் சார்ஜிங் மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 64 GB வாங்கினீங்கன்னா இதை வந்து நீங்கள் 54,000 rupees அப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 256 GB வேணால் உங்களுக்கு வந்து 68,000 rupees 72,000 rupees கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபேட் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம வர்த் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா ப்ரோ சீரிஸ் வந்து நீங்கள் வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து M சீரிஸ் சிப்செட்டும் கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த யூஎஸ்பி டைப் சி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்டேஜ் மேனேஜர் சப்போர்ட் வந்துருக்கு, FCP லாஜிக் ப்ரோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரோ ஆப்ஸும் சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐபேட் ப்ரோவில் என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடும் நமக்கு வந்து பண்ணோம். ஆனால் இதில் வந்து நமக்கு ப்ரோமோஷன் இல்லை, அதில் வந்து நமக்கு ப்ரோமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த 128 இருக்குது, இதில் வந்து நமக்கு 64 GB பேஸ் ஸ்டோரேஜ் வந்துருக்கு. ஸோ அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஐபேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக ரொம்ப 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 ஹாப்பி இந்த ஐபேட் பர்ச்சேஸ்க்காக. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த ஐபேட் Air 5 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பர்ச்சேஸாக வந்துருக்கும். சின்ன எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கணும்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.